சென்னையில் சீரான மின் விநியோகம் செய்ய 12 புதிய துணை மின் நிலையங்கள் அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய வேளச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா, வேளச்சேரி தொகுதியில் லோ வோல்டேஜ் பிரச்சினை உள்ளதாகவும் இதற்கு தீர்வு காண துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என கோரினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி, தமிழகம் முழுவதும் சீரான மின் விநியோகம் செய்ய 216 துணை மின் நிலையங்கள் அமைக்க உள்ளதாகவும், சென்னையில் சீரான மின் விநியோகம் செய்ய 12 துணை மின் நிலையங்கள் அமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், வரும் நாட்களில் சிறப்பான மின் விநியோகம் இருக்கும் என உறுதியளித்தார். சென்னையை பொறுத்த மட்டும் 12 இடங்களில் துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான உத்தரவுகளை மாண்பு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். மாண்பு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற வேளச்சேரி பகுதியில் அந்த துணை மின் நிலையங்கள் இந்த ஆண்டு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. வரக்கூடிய காலங்களில் அந்த துணை மின் நிலையங்களுக்கு பிறகு சீரான மின் விநியோகம் மிக சிறப்பாக இருக்கும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பாக்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.